கழுதை வந்து எதுக்கு பயன்படுத்தணும்னே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு மிருகம் அது. அது இவ்வளவுதான் இருக்கும், கட்டையா வேற இருக்கும். அது கத்துற கத்துக்கு பக்கத்துல ஒருத்தனும் இருக்கவும் முடியாது. யாராவது பாட்டு பாடிட்டாங்கன்னா சொன்ன கழுதை கத்துற மாதிரி கத்துறியாடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது சத்தமும் யாருக்கு பிடிக்காது, அதோடைய தோற்றமும் யாருக்கு பிடிக்காது, அதோடைய நிறமும் யாருக்கு பிடிக்காது. எல்லாரும் அடிக்கடி திட்டுவாங்க, ஒண்ணுக்கு உருப்படாத கழுதடா நீ அப்படிம்பாங்க. பரிசுத்த வேதாகமத்துல பார்த்தா இந்த கழுதையோட கர்த்தர் பேசியிருக்கிறாரு. பிள்ளையம் அப்படி போகும்போது நிறைய பொண்ணு வெளியெல்லாம் வாங்கிட்டாரு. ஆனால் கர்த்தர் சொன்ன திட்டத்தை விட்டு மாறிட்டாரு. பணத்துக்காக பொருளுக்காக தெய்வ திட்டத்தை விட்டு மாறுறவனோட தேவன் நின்னாலும் தெரிய மாட்டார். அப்போ இந்த கழுதைக்கு தெரிஞ்சிருச்சு, பிள்ளையம் கழுதையை அடிக்கும்போது கர்த்தர் கழுதையின் வாயை திறந்துட்டார். அப்புறம் சிம்சோன் செத்து போன கழுதையின் தாடையை எடுத்து 1000 பேரை கொன்று போட்டிருக்கிறார். மூன்றாவதாக கழுதையை தேடி போன சவுல் இஸ்ரவேலுக்கு முதல் ராஜாவாய் மாறினார். அன்னைக்கு எருசலேமில் குதிரை இருந்துச்சு, ஒட்டகம் இருந்துச்சு, கோவேரி கழுதை இருந்துச்சு, கழுதை இருந்துச்சு, ஒரு வரிசை இருந்துச்சு. பணக்காரங்கள்லாம் ஒட்டகம் வச்சுருந்துருப்பாங்க, குதிரை வச்சுருப்பாங்க, நடுத்தர மக்கள்னு ஒரு குரூப் இருப்பாங்க. இவங்கெல்லாம் என்ன வச்சுருப்பாங்க அப்படின்னா கோவேரி கழுதை. இந்த கோவேரி கழுதைனா என்னன்னு கேட்டிங்கன்னா குதிரையாகவும் இருக்காது, கழுதையாகவும் இருக்காது. உயரம் வந்து நார்மலாக இருக்கும், குதிரை மாதிரி ஹைட்டாகவும் இருக்காது, கழுதை மாதிரி குட்டையாகவும் இருக்காது, நார்மலாக இருக்கும். அதுக்கு கீழே இருக்கிறதா கழுதை. அன்னைக்கு கழுதைங்கிறது ஏழை எளிய ஜனங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு வாகனம். அதை யாருமே விரும்ப மாட்டாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் நினச்சிருந்தா ஒட்டகம் கொண்டு வந்திருப்பாங்க, ஆண்டவர் அனுமதிச்சிருந்தா குதிரை கொண்டு வந்திருப்பாங்க, சரி ஆண்டவர் நினச்சா கோவேரி கழுதை கூட கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் அவர் எதை தெரிந்தெடுத்தார்? கழுதையை தெரிந்தெடுத்தார். ஆமேன் சொல்லுங்க. அப்போ தேவன் தெரிந்தெடுக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? ஒன்றுக்கும் உதவாதவர்களாக இருப்பார்கள், யாருக்குமே தேவையில்லாதவர்களாக இருப்பார்கள், அநேகருடைய பார்வையில் அற்பமாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களைத்தான் கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. மனுஷன் வேண்டான்னு ஒதுக்குவான், கர்த்தர் வேணும்னு தெரிந்தெடுப்பதற்காக இந்த மனுஷன் ஒதுக்கியிருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். சில வசனங்களை நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் இதை எடுத்து வாசிக்கிறதுக்கு கூட நமக்கு நேரம் கிடையாது. ஆதியாகமம் 29:32 வசனம். லேயாள் ஒவ்வொரு நாளும் யாக்கோபால வெறுக்கப்படுகிறாள். இவளை பார்க்கவே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் சண்டை நடக்குது அந்த வீட்டுக்குள்ள. அவமானத்துக்குள்ள ஒதுக்கப்பட்ட நிலைமையில யாருமே என்னை கண்டுக்கலையே, யாருமே என்னை தேற்றலையே, யாருமே உன் பிரச்சனை என்னன்னு கூட எங்க அப்பா கூட லாபான் கூட கேட்கலையேன்னு சொல்லி இந்த லேயாள் என்பவள் உடைந்து போய் ஒரு ஓரஞ்சாரமா உட்கார்ந்து இருக்கும் போது கர்த்தர் லேயாளை பார்த்தார். அல்லேலூயா. அங்கதான் வசனம் சொல்லுகுது, கர்த்தர் என் சிறுமையை பார்த்தார். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்க்கல, உங்க நிலைமையத்தான் அவர் பார்க்கிறாரு. இந்த பிள்ளை எல்லாராலையும் ஒதுக்கப்பட்ட நிலைமையில இருக்குதே, கட்டின கணவரால, பெத்த பிள்ளைகளால, குடும்பத்தாரில், பெற்றோரால் அவமானமா எண்ணப்படுகிறதே, ஓ இந்த நிலைமையை மாற்ற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உங்க நிலைமைகளை தான் பார்க்கிறார். அன்னைக்கு அந்த கழுதை யாருமே கண்டுக்கல, ஆனா அந்த கழுதையை கொண்டு வந்து ஆண்டவர் அந்த கழுதையின் மேல ஏறின உடனே அந்த கழுதைக்கு எல்லாரும் கனத்தை கொடுக்க ஆரம்பித்தார்கள். வீதிகளில் அத்தனை பேரும் தங்களுடைய வஸ்திரங்களை கலட்டி, ஐயோ அந்த கழுதை எங்க போயிடக்கூடாது, தரையில போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தங்களுடைய வஸ்திரங்களை கலட்டி அந்த வஸ்திரத்தின் மேல கழுதையை போக வச்சாங்க. அந்த கழுதைக்கு மேல கூட தங்களுடைய வஸ்திரங்களை போட்டாங்களா? அப்ப இது கழுதைக்கு கிடைச்ச கனமா, கர்த்தருக்கு கிடைச்ச கனமா? கழுதை கர்த்தரை சுமக்கிறதுனால கிடைத்தது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ இந்த சிறுமைப்பட்ட கழுதை, யாராலையும் நேசிக்காத கழுதை, ஒருவரும் இந்த கழுதையை கண்டுக்கவே இல்லை. ஆனா இன்னைக்கு இந்த கழுதையை அத்தனை பேரும் பார்க்கிற மாதிரி மாறிட்டாங்க. ஏன்னா கர்த்தர் தெரிந்தெடுத்ததுனால. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தரனை தெரிந்தெடுத்திருக்கிறார்? ஆமென். அல்லேலூயா. உங்களை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். சும்மா தெரிந்தெடுக்கலைங்க, தாயின் கருவில உருவாவதற்கு முன்னே உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். உங்க எலும்புகள் உருவாவதற்கு முன்னே உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்படி தெரிந்தெடுத்தார்னா எதற்காக? அவருக்குரிய மேன்மைகள் எல்லாம் உங்க மேல வைக்கும்படியாக. மோசே சொல்றார், நான் திக்குவாயி, எனக்கு மந்த புத்தி, நான் ஒரு வேலையை இந்த ஸ்பீக்கரை எடுத்து வைடா அப்படின்னு சொன்னால் கூட யோசிப்பேன், ஸ்பீக்கர்னா எது, வைவாங்க என்ன எல்லாரும், ஏய் ஸ்பீக்கர்னா உனக்கு தெரியாதா? அப்படி மந்த புத்தியில் உள்ளவன் நானுங்கிறான். ஆனால் மோசையை மாதிரி ஒரு திறமையானவன் அந்த வேதத்தில் பார்க்கவே முடியாது. ஆமே நல்லேலோயா. ஏன்னா கர்த்தர் எதற்காக தெரிந்தெடுக்கிறார்? அநேகருக்கு முன்பதாக மேன்மைப்படுத்துவதற்காக. இன்னைக்கு வேணா உங்கள் நிலைமை சிறுமையில் இருக்கலாம், ஆனால் இந்த சிறுமையை பார்த்து தான் கர்த்தரை உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவரை சுமக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க?
இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க தெரியுமா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆண்டவர் என்னை சுமக்கணும் பாஸ்டர், இதுதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆண்டவர் என்னைய நான் உங்களை ஏந்துவேன், தாங்குவேன், தூக்குவேன், சுமப்பேலாம் சொல்லியிருக்கிறாருல்ல, என்னை எப்போ ஆண்டவர் தூக்குவார்? நீ என்னைக்கு ஆண்டவரை சுமக்கிறதுக்கு ஆயத்தமாகிறியோ அன்னைக்கே கர்த்தர் உன்னை தூக்கி உன்னதங்களில் உட்கார வைப்பார். அல்லேலூயா. ஆண்டவரை சுமக்கிறதுக்கு முன்பதாக வேதத்தை சுமக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் வேதம் கொண்டு வந்திருக்கிறீங்க? நிறைய பேர் பைபிளே இல்லாமல் பரலோகத்துக்கு போற மாதிரி வர்றீங்க. அப்போ ஆண்டவர் லேயாளுடைய சிறுமையை மாற்றினார். அதோடு மாத்திரமல்ல, ஆதியாகம் 31:52 யோசேப்பு சொல்றாரு, நான் சிறுமைப்பட்ட இடத்திலே கர்த்தர் என்னை பழுக பண்ணினார். இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் சில இடங்களிலே நம்ம சிறுமப்பட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் அந்த இடத்த விட்டு வெளியில் போயிடணும்னு நீங்களும் முயற்சி பண்ணுவீங்க, ஆனால் உங்களால் போகவே முடியாது. எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? பாஸ்டர் இங்கே ஒரே சிறுமையாக இருக்குது பாஸ்டர், இந்த இடத்த விட்டு வேறு ஊருக்கு போயிடணும்னு 3 முறை போனேன், திருப்பி கர்த்தர் சுற்றி சுற்றி கொண்டு வந்து இங்கேயே கொண்டு வந்து தள்ளிட்டார் என்னைய. இங்கே தான் சிறுமை, இங்கே தான் என்னை அவமானமாக பேசினவன் இருக்கான், இங்கே தான் நான் கடன்பட்டு அவமானப்படும்போது எல்லாரும் பார்த்தவங்களாம் இங்கே இருக்கிறாங்க, இங்கே தான் நாங்கள் என் குடும்பம் சண்டை போட்டு கேவலப்பட்ட இடம் இங்கே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் பாஸ்டர். ஆனால் ஆண்டவர் திரும்ப திரும்ப இங்கேயே கொண்டு வந்து வைக்கிறாரே, அதுக்கு என்ன பாஸ்டர் அர்த்தம் நீங்கள் கேட்டிங்கன்னா, இதுதான் அர்த்தம். சிறுமைப்பட்ட இடத்துல உயர்த்துகிற தேவன். அந்த கழுதை அத்தனை நாள் அந்த தெருவில் தான் போச்சு, ஒருத்தன் கூட வஸ்திரத்தை கொண்டு வந்து விரிக்கலை. அந்த கழுதை இத்தனை நாள் அங்கனக்குள்ள தான் கட்டி இருந்துச்சு, ஒருத்தன் கூட அந்த கழுதை எங்க இருக்குன்னு பார்க்கல. ஆனா இன்னைக்கு எல்லாரும் அதே தெருவில் அதே இடத்துல மேன்மையா இந்த கழுதையை பார்க்கறாங்கன்னு அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இயேசு சிறுமையை பார்க்கிற தேவன். அப்புறம் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் கூப்பிட்டு சொல்றாரு, யாத்திராக 3:17 எகிப்தின் சிறுமையில இருந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு உங்களை கொண்டு போவேன். சரி, ஆலிஸ் எடுத்துக்கிறோமா? காலையில் 7 மணிக்கே லேபுக்கு போகணும். ஆலிஸ் எத்தனை மணிக்கு? என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாப்பில்ல, ஆமாம் அந்த பிள்ளைகளெல்லாம் கவனிக்க கூட முடியல, காலையில் 6:30 எழுந்திரிச்சு நாங்கள் எங்கே போகணும்? லேபுக்கு போயிடணும் 6:30. பிள்ளைகளை ரெண்டு பேரையும் பார்க்க முடியாது, எப்போ ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னு தெரியாது, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பதறி பதறி ஓடுவோம். அதே மாதிரி தான் எகிப்தில் சிறுமைப்பட்டிருந்தாங்க ஜனங்க, தங்கள் விருப்பத்துக்கு எதுவுமே செய்ய முடியாது, அடுத்தவனுக்கு அடிமையாக இருக்கிறதுனால அவன் என்ன சொல்கிறானோ அதை. இப்போது இங்கே சிறுமைப்பட்டிருக்கிற இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? டேய் தம்பிகளா, கூழும் சரிங்களா கருவாடும் குடிக்கிற இடத்துக்கு உங்களை கொண்டு போவேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன செய்வாங்க? ஏற்கனவே அதை தாயாக குடிச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு. எவ்வளோ பெரிய ஒரு மேன்மை, ஆமைன்னு சொல்லுங்கள். ஆலிஸை பார்த்து ஆண்டவர் வந்து சொல்கிறார் காலையில், ஆலிஸ் லேபுக்கு போக கஷ்டமாக இருக்காப்பா, நீயே ஒரு லேபை ஆரம்பிச்சிருவ. ஒருவேளை இது சொல்லும்போது இப்படி தான் ஆலிஸுக்கு சிரிப்பு வந்த மாதிரியே சாரல் நகைச்சாங்க. எனக்கா குழந்த பிறக்கும், என் வயசு எத்தனை தெரியுமா அப்படின்ட்டு. நிறைய நேரங்களில் நம்முடைய சிறுமை மேன்மையாக மாறுவதை நம்பவே முடியாது. நாம் ஒரு நிலைமையில் இருப்போம், கர்த்தர் கொடுக்குற வார்த்தைகள் மேன்மைகளாக இருக்கும். சரி, அந்த கழுதைக்கு மட்டும் ஒரு அறிவு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த கழுதையை பார்த்து மனோக்க சொல்கிறாங்க, நாளைக்கு இயேசு கிறிஸ்து வாராரு, உன் மேலே ஏறுவார், நீ போவ, உன்னை சுற்றிலும் அப்படியே வஸ்திரங்களை போடுவாங்கன்னு கழுதைட்ட சொன்னோன்னே, கழுதை ஒன்று ஓடிடுங்கள்ல, நான் உங்களை எத்திடுவேன் அப்படின்னு சொல்லி. என் நிலைமையே ஒருத்தனும் கண்டுக்காம நிலைமையாக இருக்குது. அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம நிலைமையை ஆண்டர் மாற்ற போகிறாருன்னு சொன்னால் நம்மளால் நம்பவே. பார்வதி சிஸ்டர், 3 மாடி வீடு கட்ட போகிறீங்க சிஸ்டர், இருங்க பாச ஹாஸ்பிட்டாஸை மாற்றிக்கிறேன், அதுக்கப்புறம் உங்கள் தரிசனத்தை சொல்லுங்கள். இங்கே பாலும் தேனு ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போவேன்னு சொல்லும்போது அந்த ஜனங்களால் நம்பவே முடியல. ஆனால் கர்த்தர் சிறுமையை பார்த்து மேன்மைக்குள்ளே கொண்டு வருகிறார். ஆமே அல்லேலூயா. கழுதையுடைய நிலைமை மாறிச்சே, இன்னைக்கு உங்கள் நிலைமை மாறாதா? ஏன் நீங்கள் அவநம்பிக்கையோடு இருக்கிறீங்க? அடுத்து பாருங்க, அடுத்ததாக 2 Samuel 16:12 தாவீதுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கை தெரியுமா? என்னை ஒருத்தன் நிந்திக்கிறான்ல, இந்த நிந்தனைக்கு தக்கதாக மேன்மையை தருவார். உங்களை யாரோ ஒருத்தங்க நிந்திச்சிட்டாங்க, யாரோ ஒருத்தங்க அவமானப்படுத்திட்டாங்க, அந்த நேரத்தில் நீங்கள் அழுவீங்களா இல்லை தாவீது மாதிரி பேசுவீங்களா? பாஸ்டர் நான் விளங்கவே மாட்டேனா, ஏன் நீ குடும்பத்துக்கே லாய்க்கு இல்லைங்கிறாய் பாஸ்டர் அப்படி தானே நம்ம அழுவோம். நீங்கள் சொல்ல, ஒருவேளை கர்த்தர் இந்த சிறுமையை பார்த்து இந்த நிந்தனைகளுக்கு தக்கதாக மேன்மையை கொடுப்பாரோ, இப்படித்தான் நீங்கள் நினைக்கணும், இப்படித்தான் நீங்கள் பேசணும். ஆமேன்னு சொல்லுங்கள். ஹலேலூயா.
நாம கழுதையா இருந்தா ஏன் எல்லாரும் நம்மள ஒதுக்குறாங்க யாருமே நம்மள கண்டுக்க மாட்டேங்கறாங்க ஒருவேளை இயேசு கிறிஸ்து என் மேல பயணிக்க போறாரோ அல்லேலூயா இதுதான் நம்முடைய நம்பிக்கை தாவீதுடைய வெற்றியின் ரகசியமே இதுதான் அவர் என்னைக்குமே சூழ்நிலைகளை ஒருபோதும் பார்த்தது கிடையாது தாவீது எவ்வளவு அழகா சொல்லி கொடுக்கறாரு அவன் திட்டிட்டாங்கிறதுக்காக அவனை அழிக்க வேண்டாம் ஒருவேளை இந்த சிறுமையை பார்த்துதான் நான் இன்னைக்கு கடன்பட்டு அவமானத்தோட நிக்கிற இந்த சிறுமையை பார்க்கலாம் ஒருவேளை எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டிருக்கிற இந்த சிறுமையை கர்த்தர் பார்க்கிறார் ஆமென் சொல்லுங்க ஒருவேளை யாருமே என்னை விசாரிக்காம இருக்கிறாங்களே அந்த சிறுமையை கர்த்தர் பார்த்து ஒருவேளை அந்த மேன்மை எனக்கு தர ஆயத்தமாயிருக்கிறார் அதுதான் இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு அந்த ரெண்டாவது தலைப்பு என்னன்னா ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை முதல் தலைப்பு என்னது சிறுமைப்பட்ட கழுதை கழுதையை தெரிந்தெடுத்ததே சிறுமை தான் ரெண்டாவது கர்த்தர் தெரிந்தெடுத்தது என்னது ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை இதைத்தான் ஆண்டவர் நம்மகிட்ட வந்து எதிர்பார்க்கிறாரு இந்த உலகம் நமக்குள்ள ஏறி உட்கார்ந்துருக்க கூடாது பாஸ்டர் ஆண்டவரை நம்பி தான் அந்த திருமணத்தை பண்றேன் சரி நீங்க ஜோம் பண்ணிக்கிட்டு இருங்க நான் போய் சாதகத்தை பார்த்துட்டு வந்துடுறேன் பாஸ்டர் நீங்கள் நான் வீடு கட்ட போகிறேன் சோம் பண்ண வாங்க பாஸ்டர் வரேன் இந்த தேங்காய் இதெல்லாம் வந்து கொத்தனார்கள் வச்சுருக்கிறாங்க யார் வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு தான் அவங்க பார்த்துக்குருவாங்க இதுதான் ஒரு நாளும் ஒரு காலும் ஏறிற நம்ம மேலே யாரும் உலக காரியங்கள் ஏறி இருக்கக்கூடாது ஆண்டவர் வந்து உங்கள் கூட டபுள்ஸில் போகலாம் விரும்பலை அவர் ஒருத்தரே உங்களை ஆளுகை செய்ய விரும்புகிறார் அல்லேலூயா ஒன்று ராஜாக்கள் 23, 23, 24, 25 யோசியா அஞ்சனக்காரர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் என்னம்மா சுரூபங்களையும் நரகலான விக்கிரகங்களையும் யூதா தேசத்திலையும் எருசலேமிலும் காணப்பட்ட எல்லா அருவறுப்புகளையும் நிர்மூலமாக்கினான் அடுத்த வசனம் கர்த்தரிடத்திற்கு தன்னுடைய முழு இருதயத்தோடும் தன்னுடைய முழு ஆத்மாவோடும் தன்னுடைய முழு பலத்தோடும் ஏற்றபடியெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்றபடியெல்லாம் செய்தான் அப்படி செஞ்சதுனால நல்லா கவனிங்க விக்கிரகத்தில் எல்லாம் அகற்றி போட்டுட்டு நியாயப்பிரமாணத்தின்படி முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு செஞ்சதுனால அவனை போல ஒரு ராஜா அதற்கு முன்னையும் இருந்ததில்லை அதற்கு பின்னையும் இருந்ததில்லை இந்த கழுதைக்கு கிடைச்ச மேன்மை மாதிரி எந்த கழுதைக்காவது முன்னையும் கிடைத்ததில்லை பின்னையும் கிடைத்ததில்லை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற என்னை போன்ற கழுதைகளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இயேசுவை சுமக்கும்படியாக ஹல்லேலூயா இந்த கழுதையாகிய நான் ஆண்டவரே உங்களை சுமக்க ஆயத்தமாக இருக்கிறேன் எப்படி தெரியுமா முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு உள்ளத்தோடு இன்னைக்கே என் வீட்டுக்குள்ளே இருக்கிற விக்கிரகத்துக்குண்டான காரியங்களை அகற்றி விடுகிறேன் இன்னைக்கே சொரூபங்களை அழித்து போடுகிறேன் சொரூபங்கள்லாம் என்ன மாதாசலை மட்டும் உள்ள இருந்துகிட்டும் பாஸ்டர் இதுதான் விக்கிரகம் இதுதான் சொரூபம் என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் மாதாவை பின்பற்றுகிற ஒவ்வொருவருடைய நிலைமையும் ரொம்ப மோசமா போகும் கொஞ்சம் உத்து கவனிச்சு பாருங்க ஏன்னா அதுவும் விக்கிரகம் தான் இயேசு சொல்லியிருக்கிற நானே வாசல் என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் இயேசு கிறிஸ்து நானும் வாசல் எங்க அம்மாவும் வாசல் வேளாங்கண்ணிக்கும் வா சர்ச்சுக்கும் வானா கூப்பிட்டாரு ஒரே வாசல் தான் சொரூபங்கள் அந்த சொரூபங்கள் இயேசுவின் சொரூபமாக இருந்தாலும் மாதாவின் சொரூபமாக இருந்தாலும் விக்கிரக ஆராதனை இருக்கிற இடத்துல சாத்தான் இருப்பான் பலாப்பழம் இருக்கிற இடத்துல எப்படி ஈ இருக்குமோ அதே மாதிரி விக்கிரகம் இருக்கிற இடத்துல அது எந்த விக்கிரகம் ஆண்டவர் எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார் அல்லேலூயா என் வீட்டுக்குள்ள வாசம் பண்ணுகிறார் என் இருதயத்துக்குள்ள வாசம் பண்ணுகிறார் அவர் எனக்குள்ள வாசம் பண்ணுகிறனால நான் என்னைக்கு மேன்மையான பிள்ளை தான் அப்படி நினைக்கிறவங்களை முழங்கால் படியிடுங்க ஜோமனும் மட்டுமே என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா என் ஜீவன் நாட்களெல்லாம் என்றும் உம்மை சார்ந்திருப்பேன்